இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பெயர் ரமேஷ், டீன், நாராயணா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், சென்னை. இந்தியாவின் தூங்களாகிய சாதனையாளர்களை அழகான சிற்பமாக இருந்து செதுக்கிக் கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் பெருமக்களுக்கு எங்களுடைய காலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாராயணா கல்வி குழுமங்கள் 39 வருடங்களுக்கு முன்னால் தற்போதைய ஆந்திர அமைச்சர் திரு முனைவர் பி நாராயணா அவர்களால் ஒரு சிறிய பள்ளியாக துவங்கப்பட்டு இன்று இந்தியா முழுக்க 750 மேற்பட்ட பள்ளி கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் என்று இந்திய வரலாற்றில் கல்வித்துறையில் ஒரு மகத்தான ஒரு சரித்திரத்தை படைத்திக் கொண்டிருக்கின்றது நாராயணா கல்வி குழுமங்கள். 5 வருடங்களுக்கு முன்னாடி நாராயணா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ற தலைப்பிலே சென்னையில் துவங்கப்பட்ட பள்ளிகள் இன்று சென்னை முழுக்க 18 கிளைகளை கொண்டு 15,000 மேற்பட்ட மாணவர்கள் சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய பள்ளியாக, சிறந்த பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய பள்ளியாக திகழ்ந்து வருகிறது என்று சொன்னால் அது மெய்யாகாது. நாராயணா கல்வி குழுமத்தினுடைய 39வது ஆண்டு விழாவை முன்னிட்டும், நாராயணா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சென்னையினுடைய 5வது ஆண்டு விழாவை முன்னிட்டும், நாராயணா பள்ளிகள் சென்னை படிக்கக்கூடிய அந்த 15,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகின்ற திங்கள், அதாவது 11 டிசம்பர், 12 டிசம்பர், 13 டிசம்பர் ஆகிய 3 நாட்களில் 11 உலக சாதனைகளை படைத்து, உலகிலேயே 3 நாட்களில் அதிக உலக சாதனைகள் படைத்த பட்டியலில் முதல் இடத்துல தமிழகத்தை உலக நாடுகள் மத்தியில் முதல் இடத்துல நிப்பாட்ட போறாங்க என்ற சந்தோஷமான விஷயத்தை உங்களோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். உலக சாதனைனா என்னங்கிறத ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு இருக்கக்கூடியவர்கள் திருமதி புஷ்பலதா கதிர் அவர்கள், டிஜிஎம், டிவிஷனல் ஜெனரல் மேனேஜர், நாராயணா கல்வி குழுமங்கள், தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பாளர் நாராயணா கல்வி குழுமத்திற்கு. அவர்கள் சார்பாகவும் உங்களை அனைவரும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், உலகத்திலேயே எஜுகேஷனில் வேர்ல்டு ரெக்கார்ட் நடத்துறது எங்கள் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் நடத்த போகிறாங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 4 சாப்டர்லேயும் ஒரு உலக சாதனை நடக்க போகுது. அதோட குறிப்பு அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது கல்வியில் மட்டும் நாங்கள் சிறந்து விளங்கலை, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் சிறந்து விளங்க போகிறோம் அப்படிங்கிற நிரூபிக்கும் வரையில் ஓவியத்துலேயும் ஒரு உலக சாதனை செய்ய போகிறோம், ஸ்போர்ட்ஸ் அதுலேயும் ஒரு உலக சாதனை செய்ய போகிறோம், டான்ஸ் அதுலேயும் ஒரு உலக சாதனை செய்ய போகிறோம். ஆக எல்லா துறைகளிலையும் நாராயணா உலக சாதனை திருவிழா என்ற அடிப்படையிலே வரக்கூடிய 11, 12 ஆகிய 2 தேதிகளில் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலையும், 13, 14 தேதியில் நெஹ்ரு, ஜவஹர்லால் நெஹ்ரு ஸ்டேடியத்திலையும் செய்ய போகிறோங்க. நீங்கள் 11ஆம் தேதி 5 உலக சாதனையும், 12ஆம் தேதி 4 உலக சாதனையும், 13ஆம் தேதி 2 உலக சாதனையும், 14ஆம் தேதி உலக சாதனை சான்றிதழ் வழங்கும் விழாவும் நடைபெற இருக்குது. முதல் தேதி வந்து நீங்கள் 10:30 11:00 அங்கே இருந்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் எல்லாம் அந்த 1 ஹவரில் நடந்து முடியும், மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரே சமயம் 10,000 மாணவர்கள் நடனம் ஆடுவது, எக்ஸாம்பிள் ஒரே சமயம் 10,000 மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரில்ல கலந்து கொள்வது, ஒரே சமயம் 2,500 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ரைம்ஸ், அதாவது அந்த அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ரைம்ஸில் வந்து டான்ஸ் ஆடுறது. ஸோ இது மாதிரி பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் காலையில் 10:30 துவங்கப்பட்டு 11:30 முடிவடைந்து விடும். 2வது நாள் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓவியத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக 1 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்குள்ளாராக வெள்ளை துணியை வெறும் கை விரல்களை வைத்து நம் இந்திய தேசிய கொடியாக உருவாக்க போகிறாங்க. அது வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசு தின விழாவிற்காக நாங்கள் அதை வந்து அர்ப்பணிக்க இருக்கின்றோம். ஸோ ஜஸ்ட் இன் 2 ஹவர்ஸ் வி ஆர் கோயிங் டு மேக் 3000 நேஷனல் ஃப்ளாக் வித் ஃபிங்கர் பெயிண்டிங். அதுதான் செய்யக்கூடிய ஒரு உலக சாதனை. இது வந்து 12ஆம் தேதி மத்தியானம் நீங்கள் 1 மணிக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்குள்ளாராக அந்த ஆக்டிவிட்டி வந்து மிக பிரம்மாண்டமாக முடிவடைய இருக்கு. மீண்டும் 3வது நாள் நீங்கள் காலையில் நெஹ்ரு ஸ்டேடியம் வந்தீங்கன்னா கிராண்டாக இருக்கும். இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்காக நாங்கள் யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கோன்னா, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், எலைட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் ரெக்கார்ட் அகாடமி சிங்கப்பூர், இந்தியா ரெக்கார்ட் அகாடமி பாம்பே, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டெல்லி ஆகிய கிட்டத்தட்ட டாப் 7 வேர்ல்டு ரெக்கார்ட் புக்ஸையும் நாங்கள் அணுகியிருக்கோம். இதில்
நான்கு உலக சாதனை நிறுவனத்தார் நேரிலே வந்து நான்கு நாட்களும் ஆய்வு செய்து நாங்கள் சரியாக செய்திருக்கின்றோமா என்பதை உறுதி செய்து அன்றே அதுக்கான உலக அங்கீகாரத்தை சான்றிதழை வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் இந்த எங்கள் குழந்தைகள் எடுக்கின்ற இந்த முயற்சியை உலகறிய செய்ய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிகச்சிறப்பாக பள்ளியினுடைய தலைமை நிர்வாகியான திருமதி புஷ்பலதா அவர்களுடைய தலைமையை சிறப்பாக நடந்திருக்கிறது. உணவிலிருந்து தண்ணியிலிருந்து மொபைல் டாய்லெட்ஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து மெடிக்கல் சேஃப்டியிலிருந்து குழந்தைகளுக்கு வேணுங்கிற அனைத்து விஷயங்களையும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் வந்து சுமார் 10 வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்ஜூடிகேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து நேரில் வரப்போகிறாங்க. நீங்களும் அவரிடம் பேட்டி எடுத்துக்கொள்ளலாம் அன்று. அந்த அன்னைக்கே ஒவ்வொரு ரெக்கார்டு முடிஞ்ச உடனேயே அதுக்கான அப்ரூவல் வந்து அப்பவே கொடுத்துருவாங்க. இதனுடைய இறுதி நாளான 14 தேதி உலக சாதனை சான்றிதழ் வழங்கும் விழா ஜவஹர்லால் நேரு அரங்கத்திலே நடக்க இருக்கின்றது. நாங்கள் செய்த 11 சாதனையும் வெற்றி பெற்ற பிறகு அதற்கு ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் அதற்கான சான்றிதழை அன்று வழங்குவார்கள் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு தமிழர்களுடைய புகழை உலகறிய செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப்